டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன், அருண்மொழி மாணிக்கம் பிரசன்ஸ், உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் சைக்கோ, ஜனவரி 24 முதல். நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான செலிபிரிட்டி இருக்காங்க. 40 வருட கால திரை அனுபவம், 20 வருட கால சின்ன திரை அனுபவம், இந்த மாதிரி ப்ரொடியூசர், ஆக்டர், இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவங்க இருக்காங்க. ராதிகா மேம் வணக்கம். வணக்கம். நான் சின்ன வயசில் டிவியில் அந்த சீரியல்லாம் பார்த்தது, சின்ன வயசில் பார்த்தது, இப்போவும் அப்படியே இருக்கீங்க. கோடீஸ்வரி, ஃபஸ்ட்டு கோடீஸ்வரி நான் கேட்குறேன், ஏன்னா வந்துட்டு இந்த ஷோ வந்து உங்ககிட்ட சொல்லும் போது நீங்கள் என்ன யோசிச்சிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இது பண்ணணுமான்னு யோசித்தேன், அப்புறம் பண்ண முடியுமான்னு யோசித்தேன். எனக்கு பிகாஸ் எனக்கு எப்பவுமே இந்த ஷோஸ் அது இதெல்லாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஷரத் தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி, இல்லை நீ பண்ணணும், வித்தியாசமாக இருக்கும், நீ பண்ணு அப்படின்னு சொன்னேன். உள்ளே வந்ததுக்கப்புறம்தான் நம்ம நிறைய எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட் பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் உண்மையிலே விமன் எம்பவர்மெண்ட் வந்து இந்த கோடீஸ்வரி தான். இது எனக்கு பதில் சொல்லணுன்னா கோடீஸ்வரி தான். ஏன்னா சொல்லப்படாத நிறைய பெண்களோட கதைகள் இருந்தது, அதை சொல்கிறதுக்கு ஒரு தருணம், அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறதுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, எப்படி அழகாக பயன்படுத்திக்க முடியும், எப்படி அவங்க செயல்பட முடியும்னு அவங்கள கைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நான் இருந்தேன். ஸோ அதெல்லாம் என்னை ரொம்ப உண்மையில் சொல்லணும்னா பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது வித்தியாசமான அனுபவம் தான். ஓகே மேம், எல்லாமே வந்து கோடீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவே இப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க இந்த கோடீஸ்வரி நிகழ்ச்சி மூலயமா. ஏன்னா அவைலே ஃபஸ்ட்டு உமன் நீங்கள் தான் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, உள்ளே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ எபிசோடு போனதுக்கப்புறம் பர்சனலாக இந்த ஒரு பெண் இப்போ 1 கோடி ரூபாய் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது மேம்? நீங்கள் அந்த சீட்டில் இருக்கும் லைஃப்பில் நம்ம யாருமே எது பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்க போகும்போது எவ்வளோ வித்தியாசமான பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக அது தெரியணும், உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது. பட் அவங்களுக்கு அது எவ்வளோ வாழ்வாதார பிரச்சனை, அந்த கம்யூனிட்டிக்கே அது ஒரு பிரச்சனை. படிப்பு இருக்குது, படிக்க ஆசை இருக்குது, ஆனால் படிக்க முடியல. ஓ, இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மெல்லாம் வாழ்க்கையை பற்றி ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என் பிள்ளைங்களுக்கு நான் தினம் சொல்லுவேன். இந்த மாதிரி இன்றைக்கி வந்தாங்க, இவங்களோட லைஃப் இது, நினச்சி பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு இருக்குதுன்னு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அது இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்துட்டு இனிமேல் இது மாதிரியான வேறு நிகழ்ச்சிகளில் நம்மளும் முன்னெடுத்து பண்ணணும்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சாங்க? அப்படியெல்லாம் டைம் இது பண்ணுறதே பெரிய விஷயம். பட்டு இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு இது பிடிச்சது, இது நல்ல ஒரு நான் எடுத்த ஒரு நல்ல டிசிஷன் சொல்லுவேன். நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொன்னீங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன், சரத் சார் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய அரசியல் பயணங்களுக்கு நீங்கள் நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறீங்களா? அவர் நான் அரசியலில் நான் தலையிடுறது இல்லை. ஆஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் பேசுவோம், பட் அவருடைய முடிவை அவருக்கு நான் விட்டுடுவேன். தவிர அவருக்கே நிறைய விஷயங்கள் தெரியும், நிறையா சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர், ஒரு தரமான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு தெரியும் அவர் எப்படி போனோம். கோடீஸ்வரி நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க, அதில் மறக்க முடியாத இந்த இன்சிடெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆகிருக்கு. எல்லாம் முதல்ல இந்த கோடீஸ்வரி ஜெயிச்ச கௌசல்யாவாக இருக்கட்டும், முதல் கோடீஸ்வரியான ஒரு மாற்றுத்திறனாளி, தன்னால் முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டின அந்த பெண்ணை பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. அதே மாதிரி ஈஸ்வரி, அதே மாதிரி மகாலட்சுமி, நிறைய பேர் எல்லாருமே என் மனசில் வந்து அவங்களுடைய பயணம், அவங்களுடைய நிறைய விஷயங்கள், எனக்கு சுஷ்மிதா இந்த மாதிரி, ஆர்த்தி, எல்லாமே என் மனசில் நின்றுங்க. உங்கள் மனசில் நின்றுச்சு, எங்கள் மனசில் எல்லாமே நிற்கிறது வந்து சித்தி. நான் சின்ன வயசில் அந்த கண்ணின் மணி கண்ணின் மணி இருக்கிறேன், அது நான் அது சும்மா லைன்லாம் பாடிட்டு இருக்கேன். இப்போ அதோட ஞாபகம் எனக்கு திரும்பி வருது. சித்தி 2 உங்களோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு 4 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நான் கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாக்குள்ள நீங்கள் நடிக்க வரீங்க அப்படிங்கும்போது அந்த மைண்ட் தாட் எப்படி இருந்தது? ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 4 இருக்குது, அதில் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது சினிமா. நான் நடிகை ஆகணும்னு நான் வரவே இல்லை, யதார்த்தமாக வந்தேன்.
ஸோ ஃபஸ்ட் அனுபவம் வந்து சும்மா ஒரு குழந்தைத்தனமாக சாக்லேட் கொடுத்து நடிக்க வச்சாங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே மேம், சீரியல் எல்லாமே அந்த காலகட்டத்தில் வந்து சீரியலுக்குள்ளே வந்துட்டாலே வந்து மார்க்கெட் போயிடும் வரக்கூடாது அப்படின்ற சொல்கிற காலத்தில் நீங்கள் உள்ளே வந்து ஃபுல் சக்ஸஸ் ஆகி இப்போ பார்ட் டூ வரைக்கும் போயிருக்கு. பார்ட் ஒன்றும் வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்க, பார்ட் டூவும் வந்து நீங்கள் தான் இது பண்ணுறீங்க அப்படிங்கும் போது எப்படி மேம் இருக்குது? ஆக்சுவலாக நான் சீரியலுக்கு வரப்போது எல்லோரும் என்னை டிஸ்கரேஜ் பண்ணது உண்மை தான், நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுறீங்க தப்பாக போயிடும்னு. பட் எனக்கு நம்பிக்கை இருந்தது, திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அவர் ஜாப், இதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நான் பண்ணனால தான் நிறைய பேருக்கு தைரியம் வந்தது. நான் கோடீஸ்வரன் பண்ண போகும்போது கூட எல்லோரும் என்ன எல்லா நடிக்கணும் என்னை பார்த்து சிரித்தாங்க, என்னங்க ஹீரோஸ் எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் வந்துட்டீங்க ஓகே அப்படின்னு. அப்போ சரத் தைரியமாக வந்து கோடீஸ்வரன் பண்ணார், இன்றைக்கி எல்லாருமே பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசராக நீங்கள் உள்ளே வரும்போது என்ன ஒரு நான் ப்ரொடியூசராக இதோட எல்லா ப்ரொடியூசர்ஸும் பார்த்து நான் வந்து ரொம்ப ஐயோ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சேன். உண்மையில் தி அன்சங் ஹீரோஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி, ஏன்னா நடிகனுக்கு பேர் வந்துடும், டைரக்டர் சம்பாரிச்சு போயிடுவாங்க, பேர் சம்பாரிச்சு போயிடுவாங்க, ஆனால் ப்ரொடியூசர் மட்டும்தான் பாவம் கடைசி வரைக்கும். பட் அதை மாதிரி நான் நினச்சதும் உண்டு, அந்த மாதிரி அனுபவித்ததும் உண்டு. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒரு ட்ராவல் தான். ஓகே மேம், கடைசி கொஸ்டின், கோடீஸ்வரி பற்றி மக்கள்கிட்டருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? கோடீஸ்வரி வந்து இது எல்லா பெண்களுக்கு வந்து பண்ண ஒரு சிறந்த ஒரு ஷோ. அவங்களுடைய ஆசை சிறகடிக்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நான் எல்லா பெண்களுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பார்த்துக்குங்க, அப்போ தான் நீங்கள் அடுத்தவங்களை பார்த்துக்க முடியும். யா எந்த பெண் என் முன்னாடி உட்காந்தாலும் இல்லை என் வீட்டுக்காரருக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கணும், இல்லை என் பொண்ணு படிக்கணும், இல்லை என் இது பண்ணணும் அது பண்ணணும், ஆனால் அவங்களுடைய ஆசை அவங்க சொன்னதில்லை. அந்த ஆசை வந்து முதல்ல நீங்கள் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.